ஹாய் கைஸ், நேற்று நம்ம பிரபாஸோட ப்ராஜெக்ட் கே படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸை பிரேக் டவுன் வந்து பண்ண போகிறோம். அந்த கிளிம்ஸில் இருக்கக்கூடிய ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ன, அதேமாதிரி அந்த கிளிம்ஸில் எல்லாரையும் காமிச்சிருந்தாலும் நம்மளுக்கு கமல்ஹாசன் சார் காட்டவே கிடையாது, அதாவது இன்டெரக்டாக காட்டியிருக்காங்க. அது எங்கே அப்படிங்கிறதுமே வந்து பார்க்க தான் வந்து போகிறோம். அதேமாதிரி இந்த ப்ராஜெக்ட் கேயோட ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளிம்ஸோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு நிறைய ஆர்மி வந்து நிற்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அது ஒரு வேறு லெவலான ஒரு ஷாட்டு. இதுக்கு முன்னாடி உங்கள் காமிக் கானில் தான் வந்து இந்த கிளிம்ஸே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காமிக் கானில் வந்து ஃபுல்லாக ரைடர்ஸ் ஆர்மி ரைடர்ஸ் அப்படின்னு போட்டு அந்த ஆர்மிஸ்லாம் வந்து நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த ஆர்மி யாருன்னு வந்து புரியுது. அந்த ஆர்மி வந்து வில்லனோட ஆர்மி போல் இருக்குது. ஸோ அதை அந்த கிளிம்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சது அவங்களுமே இந்த ரைடர்ஸ் ஆர்மியுமே அந்த கிளிம்ஸில் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த கிளிம்ஸில் ஒரு ஷாட்டில் வந்து பசுபதி வந்து காமிச்சிருப்பாங்க. அவரும் ஒரு பையனும் வந்து இருப்பாங்க. அவரை சுற்றி வந்து அந்த ரைடர்ஸ் ஆர்மி வந்து இருக்கும். அவங்க எல்லாருமே கன் பாயிண்ட் அவுட்டில் வந்து நம்ம பசுபதியும் அவர் பையனையும் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்தது ஒரு சீனில் வந்து பசுபதி ஷாக் ஆகிற மாதிரி வந்து காட்டுவாங்க. அப்போ யாரை பார்த்து அவர் ஷாக் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பையன் வந்து அப்படியே அவரை எதிர்த்து கொல்ல வந்து வருவான். அதாவது அவங்க பையன் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் தான் இந்த படத்தில் வந்து வில்லன். ஸோ அவரோட டீமில் வந்து அவன் பையன் போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கே டீம் வந்து அவங்க மேக் பண்ணுற ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு மேக்கிங் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி அவங்க ஒரு காருக்கு ஒரு டயரை ரெடி பண்ணுறதுக்குனே ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காருமே வந்து இந்த கிளிம்ஸில் வந்து ஒரு இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா நம்ம பிரபாஸோட என்ட்ரி சீனில் அங்கே அந்த ஃப்ரேம் நல்லா ஒத்து பார்த்தாலே தெரியும். அந்த டயர் வந்து இருக்கும், அவங்க செஞ்ச அந்த டயரோட கார் வந்து இருக்கும். ஆனால் அந்த காரை அவங்க ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க, அந்த வீல் மட்டும் தெரிகிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு ஷாட்டில் வந்து பிரபாஸ் வந்து ஷார்ட் ஆயிரும், இன்னொரு ஷாட்டில் வந்து பிரபாஸ் லாங் ஆர்மே வந்து வச்சிருக்காரு. ஒரு வேளை பிரபாஸ் வந்து பாஸ்ட்டுக்கோ இல்லை ஃபியூச்சருக்கோ வந்து டைம் ட்ராவல் வந்து பண்ணி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் கே டீம் வந்து இப்போ பிரபாஸோட என்ட்ரி சீனே வந்து ரிவீல் வந்து பண்ணிட்டாங்க. கிளிம்ஸில் வந்து ரிவீல் வந்து பண்ணலை. இந்த கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லி இந்த காமிக்கானுக்கு போய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க இல்லையா. அப்போ கொடுத்தபோது அவங்க வந்து சில காமிக்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் கேவோட காமிக் ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அந்த ரைடர்ஸ் ஆர்மி வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மக்களை போட்டு துன்புறுத்துறாங்க. இந்த கலியுகத்தில் உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, ஹீரோஸ்லாம் இல்லை, ஹீரோஸ்லாம் செத்துட்டாங்க, எங்களோட கடவுளுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து செல்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடர்ஸ் ஆர்மியை சொல்கிறாங்க. அதாவது ரைடர்ஸ் ஆர்மியோட ஹெட்டு தான் வந்து நம்ம கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசனுக்கு செல்யூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரைடர்ஸ் ஆர்மி வந்து இந்த மக்கள் எல்லாமே வந்து துன்புறுத்தின்னு வந்து இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த வயசானவரை வந்து அவங்க துன்புறுத்தும் போது அவர் வயசானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களோட ஹெட்டுக்கு நான் வந்து தலை வணங்குறத விட நான் செத்தே போகிறேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்போ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடர்ஸ் ஆர்மி வந்து அவர் வந்து கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ கொல்லும் போது தான் வந்து நம்ம பிரபாஸோட என்ட்ரியே வந்து வருது. அந்த வயசானவரை இந்த கிளிம்ஸோட ஒரு ஷாட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க அவர் இறந்து போன மாதிரி. ஸோ அந்த வயசானவர் தான் வந்து இந்த காமிக்ஸில் காமிட்டப்பட்ட அந்த வயசானவர் நான் வந்து நினைக்கிறேன். இந்த கிளிம்ஸில் நம்ம அமிதாப் பச்சன் சாருமே வந்து காமிச்சிருந்தாங்க. அவரோட ஃபேஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணல, ஒரு கிளாத்தால் வந்து கவர் பண்ணி அவர் ஐஸை மட்டும் தான் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே பார்க்க வேறு லெவலில் வந்து இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட குட் சைடை வந்து காட்டாமல் ஒரு நெகட்டிவ் ரோலாக காட்டினது. அவர் கேரக்டர் டிசைனே பயங்கரமாக வந்து காட்டியிருந்தது. அதே மாதிரி இந்த கிளிம்ஸோட எண்டில் வந்து ஒரு ஷாட் வந்து இருக்கும், ரெண்டு கை வந்து பஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு ஹேண்ட் வந்து பார்க்கும்போது நம்ம அமிதாப் பச்சன் வந்து எப்படி கிளாத்தால் கவர் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் அவரோட அந்த கையுமே கிளாத்தால் கவர் வந்து பண்ணியிருக்கும். ஸோ அது அமிதாப் பச்சன் தான் வந்து அந்த கை. இன்னொரு கை வந்து ஃபியூச்சரிஸ்டிக் கேஜெட்லாம் வந்து போட்டுக்கிட்டு வந்துருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் அதுதான் வந்து நம்ம பிரபாஸ். ஸோ நம்ம அமிதாப் பச்சனுக்கும் நம்ம பிரபாஸ்க்கும் வந்து ஒரு வேறு லெவலான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்க போல இருக்குது. ஏன்னா இது சூப்பர் ஹீரோ மூவி அப்படிங்கிறதுனால ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து லார்ஜர் தேன் லைஃபாக வந்து இருக்கும். ஃபைனலி, வாட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ப்ராஜெக்ட் கே? இது வந்து அவங்க கிளிம்ஸில் வந்து ரிவியூஸில் வந்து பண்ணலை. இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க இன்டர்வியூவில் வந்து இதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதே ரிவியூ வந்து பண்ணிட்டாங்க. அதாவது ஃபியூச்சர் அப்புறம் பாஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. அதாவது நம்ம கடவுள்கள் எல்லாமே வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாடர்ன் டேஸில் வந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து இவங்களோட விஷன் மூலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பிரபாஸ் தான் வந்து லார்ட் விஷ்ணுவோட மாடர்ன் ரோலை வந்து அவர் வந்து ப்ளே வந்து பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் வந்து கிடையாது, இதை ட்ரீஸ் பண்ணுற விதமாக கிளிம்ஸில் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து கடவுளோட ஒரு சிலையை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் அந்த கிளிம்ஸை பார்க்கும்போது என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணணும் ஸோ எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.